ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசி கலாட்டா. ராசி கலாட்டாவில் நாம் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் தான், நம்ம வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். நம்ம போன டைமை வச்சவங்க நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அட, இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே நால அப்படின்னு நம்ம வந்து நினச்சி கவலைப்படக்கூடாது. இதுக்கப்புறம் இருக்கிற டைமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி எப்படி பிளான் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி என்ன படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து சூப்பராக படித்தோம்னா நல்லா மார்க் எடுக்க முடியும். ஒரு மேக்ஸிமம் நீங்கள் 2 hours படித்தா கூட அதை வந்து பிளான் பண்ணி படிங்க. இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ சப்ஜெக்ட்ஸை வந்து கவர் பண்ணி முடிக்கணும், இவ்வளோ போர்ஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு பிளான் பண்ணி படித்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவரால் எல்லா போர்ஷனையும் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லா பசங்களுக்குமே பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாலே வந்து பயம், பதட்டம், டென்ஷன் எல்லாமே வந்துடுது. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அது போல் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன், பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக தான் அவங்களுக்கு எக்ஸாம்னா ரொம்பவே பயம் வருது. நீங்கள் தான் ஆனால் வந்து உங்களோட குழந்தைங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். முன்னாடிலாம்னா டாக்டர் இன்ஜினியருக்கு தான் நல்ல ஒரு பொசிஷன், அதுக்கப்புறம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னா நம்ம நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நிறையா வந்து நமக்கு வந்து என்ன இருந்தது, ப்ரெஷர்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லை. ஒரு இது ஃபீல்டு இல்லைனா இப்போ எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டில் போனால் கூட உங்களால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்மளுக்கால வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்மளால் சரியாக எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்லேயும் வந்து உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ போனது போயிடுச்சு, விட்டுடுங்க. இதுக்கப்புறம் வர எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்குன்னு தூங்காத நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ஆல் போனால் டோட்டலாக நம்ம பிரெயின் வந்து எம்டி ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 6 hours வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். நீங்கள் வந்து தூங்காத நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நம்ம இப்போ க்வெஸ்சன் பேப்பரை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன் கூட நமக்கு மறந்து போயிடும். ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 6 மணி நேரத்து கிட்டத்தட்ட தூங்குங்க. மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப படிக்காதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப படித்தோம்னா நமக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் வந்து ஏறி போயிடும். ஸோ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அந்த அளவுக்கு படிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு கேம் விளாட்றது, ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதுன்னு அப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா போர்ஷன்ஸையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா, அட இவ்வளோ இருக்குதே, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்படுறாதீங்க. இப்போ 2 pages இருக்கா ஒரு க்வெஸ்சனை, அந்த 2 pages இருக்க க்வெஸ்சனில் எந்தெந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு, இப்போ ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எந்தெந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டோ அந்த வேர்டெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அது நல்லாவே உங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த மெயின் வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளே வந்து புரிஞ்சிக்கிட்டு கூட நம்ம வந்து ஓனாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவரால் எல்லா போர்ஷன்ஸும் நம்ம முடிச்சிட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க ஸ்கேலு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு நம்ம வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓவராலாக புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கிற லெசனில் வந்து இது போல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாக படித்து வந்து அதில் எந்த வேர்டு வந்து உங்களுக்கு முக்கியமாக தோணுது, எது 1 வேர்டில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை மட்டும் லைட்டாக பென்சிலில் இது போல் வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கு தான் உங்கள் ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப பயப்பட தேவையில்லை. இந்த எக்ஸாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைஃப்பில் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான், ஆனால் இதுவே லைஃப் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு பழைய க்வெஸ்சன் பேப்பருங்களை எடுத்து அதில் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், இப்போ நீங்கள் கவர் பண்ணாத போர்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த போர்ஷன்ஸில் எந்தெந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும்.
கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லேயும் வந்து இந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் பிகிலே, நம்ம ஒரு க்வெஸ்சன் எழுதுனாலும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்கணும். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நீட்டாக எழுதணும்னாலே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனை வந்து எந்தெந்த டைமில் என்னென்ன எழுதணும்னு ஓரளவுக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பரே நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். முக்கால்வாசி பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு எல்லா க்வெஸ்சனும் தெரிஞ்சிச்சு, நான் லாஸ்ட்லேயும் எழுதும் போது பேப்பரை பிடிங்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு விட்டுட்டு வந்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஓவராக டென்ஷன் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம முன்னாடியே வந்து டைமை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம்னா அந்த டைமை வந்து கரெக்டாக நீங்கள் எந்தெந்த டைமில் எது எது எழுதணும் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா.